السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز وفي فرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை உலகத்தில் படைத்து அவர்களுக்கிடையில் நிறைய தொடர்புகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உண்டாக்கியிருக்கிறான். அப்படியான நிறைய தொடர்புகளில் ஒரு தொடர்பு தான், நிர்வாகிகளும் ஊர் மக்களும் என்ற ஒரு தொடர்பு இருக்கிறது. நிர்வாகிகளும் ஊர் மக்களும் என்ற ஒரு தொடர்பு இருக்கிறது. இதை போல தொழிலாளி முதலாளி என்ற ஒரு தொடர்பு இருக்கிறது. இதை போல கணவன் மனைவி என்ற ஒரு தொடர்பு இருக்கிறது. இதை போல இன்னும் ஒரு தொடர்பு இருக்கிறது, பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்ற ஒரு தொடர்பு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு தான், என்னுடைய மகன் என்னுடைய பேச்சை கேட்கிறார் இல்லை, என்னுடைய மகன் என்னுடைய பேச்சை கேட்கிறார் இல்லை. அப்படி என்று ஒரு பெற்றோர் அவர்கள் சொல்வார்கள் என்றால், அந்த இடத்துல ஒரு விடயம் உறுதியாகுது. என்னுடைய மகன் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் நான் எதை சொல்கிறேனோ அதை செய்ய மாட்டார். என்னுடைய பேச்சை கூட கேட்காதவன் நான் சொல்லக்கூடிய விடயத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டார். இப்படியான நிலைமையில் அதிகமான பெற்றோர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான பெற்றோர்களை சந்தித்து நானும் நீங்களும் இதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டால், அவர்கள் கூறக்கூடிய காரணம்தான் என்னுடைய பிள்ளையுடைய நண்பர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள், நண்பர்கள் தான் காரணம் என்று ஒரு கூட்டம் பேசுது. இன்னுமொரு கூட்டம் பேசுது பாடசாலை காரணம் என்பதாக. இன்னுமொரு கூட்டம் பேசுது நாங்கள் வாழக்கூடிய சூழல் காரணம் என்பதாக. அன்பான சகோதரர்களே, குரானும் ஹதீஸும் சயின்ஸும் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள வார்த்தையும் நாங்கள் சொன்னதுக்கும் தொடர்பில்லை. நடைமுறையில் உள்ளதற்கும் நாங்கள் மேலே சொன்ன நண்பர்கள் சூழல் பாடசாலை இவைகள் ஒன்றும் காரணமில்லை. அன்பானவர்களே, சூழல் காரணம் என்று நானும் நீங்களும் ஒரு காரணமாக அதை எடுத்துக்கொண்டால், ஃபிரௌனுடைய மனைவி ஹதரத் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிரௌனுடைய வீட்டில் இருந்து கொண்டு அனரப்புக்குமுல் ஆலா அனைத்துலகத்துடைய ரப்பு நான் தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபிரௌன், அந்த ஃபிரௌனை அவனுடைய வீட்டில் இருந்து கொண்டு அவனுடைய சூழலில் இருந்து கொண்டு ஹதரத் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஈமானை பாதுகாத்தார்கள். சூழல் இதற்கொரு காரணம் இல்லை. நாங்கள் நண்பர்கள், என் நண்பன் தான் என்னுடைய பிள்ளையுடைய வழிகேட்டுக்கு காரணம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு உண்மையை மறந்துவிட்டோம். என்ன உண்மை? என்னுடைய மகன் நல்லவனாக இருக்கிறான், கெட்ட பேசுறோமே. அன்பே, ஏன் மகன் நல்லவனோடு செல்லவனாக ஏன் மாறக்கூடாது? என்னோடு சேர்ந்து என்னவனாக மாறிவிட்டான் என்று சொல்றோமே, நல்லவனாக உறவு
தொடர்பை அந்த அன்பானவர்களே, பாடசாலை என்பது அது உருவாக்கக்கூடிய இடம் என்று அன்பானவர்களே, மகளாக இருக்கிறாள் என்றார் அவன். நான் ஒரு வழியாக இருக்கிறேன் என்றார். ஏன் ஏன் அதை ஒரு மது பிழையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய புலாக நல்லவனாக இருந்தால் என்னுடைய புள்ள எந்த கட்டத்திலையும் வழி தவறி போக மாட்டார்கள். அவர்கள் நல்லவராக வாழ்ந்தார்கள். அவர்கள் நல்லவர்களாகவே வாழ்ந்தவர்களே, நல்லவர்களாகவே வாழ்ந்தார்கள். முறையில் பிள்ளை கெட்ட சூழலுக்கு போனாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன காலத்தில் உறவுடைய அந்த சகோதரி நபி அவர்களை நாம் அழைத்து கொண்டு போவோம், அவர்கள் தூங்கி விடுவார்கள். நாங்கள் இசைகளை கேட்டு கொண்டிருப்போம், நபி அவர்கள் தூங்குவார்கள். அன்பானவர்களே, என்னுடைய புள்ளை நல்லவனாக இருந்தால் அவர் எங்கு போனாலும் அந்த சூழலை, அந்த நண்பர்களை, அந்த பாடசாலையை, அந்த மதரசாவை, அந்த மக்தபை, அந்த ஊரை நல்லவராக மாற்றுவாரே. இடம் காரணமல்ல, காரணம் முழுக்க நாங்கள் தான். அன்பானவர்களே, நாம் இடத்தையும் நண்பர்களையும் எங்களுடைய புத்திக்கு பட்டதையெல்லாம் காரணமாக நாம் காட்டி கொண்டிருக்கிறோம். இவைகள் ஒன்றும் காரணம் இல்லை, முழுக்க முழுக்க காரணம் நானும் நீங்களும் தான். அன்பானவர்களே, இதற்குரிய ஆதாரம் என்னென்றா, நாங்கள் பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். ரெண்டு வாலிபர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அவர்களுக்குள்ளால சண்டை பிரச்சனை உண்டாகுது. இந்த கட்டத்தில் ஒரு வாலிபர் அவமரியாதையாக ஒழுக்கம் இல்லாமல் ஒரு வாலிபர் பேசுகிறாரு, ஒழுக்கத்துக்கு முரணாக ஒரு வாலிபர் பேசுகிறாருண்டா, நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த புள்ள எந்த ஸ்கூலுக்கு போகுது, எந்த மதரசாக்கு போகுது, எந்த ஊர், எந்த பாடசாலை என்று கேட்க மாட்டோம். மாறாக நாங்கள் கேட்போம், இது யாருடைய புள்ளை என்பதாக. பதில் சொல்லப்படும் இன்னாருடைய மகன், நாங்கள் திரும்ப சொல்லுவோம், இவருடைய வாப்பாவும் இப்படித்தானே இருந்தாரு, இவருடைய வாப்பாவும் இப்படித்தானே இருந்தாரு. நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் முடிவு காண்கிறோம். ஒரு பிள்ளையுடைய வழிகேட்டுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்று. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஹதீஸ் என்ன பேசுதுண்டா, அல் வலது ஃபி ஸிர்ரி அபி, வாப்பாவுடைய இரகசியமான வாழ்க்கை தான் குழந்தை. வாப்பாவுடைய இரகசியமான நலவுகளின் விளைவுகள் குழந்தை. அவர்களுடைய பாவத்தின் விளைவுகள் தான் குழந்தை. அன்பான சகோதரர்களே, இதற்குரிய காரணம் என்ன? அன்பானவர்களே, காரணம் பெற்றோர்கள் தான். காரணம் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான், வேறு யாரும் இதற்குரிய காரணம் இல்லை. சயின்ஸுடைய அடிப்படையை நாம் எடுத்து பார்த்தால், டிஎன்ஏ ரிப்போர்ட்டினுடைய ஆய்வாளர்கள், அந்த ரிப்போர்ட்டர்ஸுடைய கருத்து என்னென்னா, அவர்கள் பேசுகிறார்கள், டிஎன்ஏ ஆய்வில் டிஎன்ஏ ரிப்போர்ட்டிலையும் தவறுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு வாப்பாவுடைய செயலுக்கும் ஒரு மகனுடைய செயலுக்கும் இடையில் எந்த மாற்றத்தையும் காண முடியாது. டிஎன்ஏ ரிப்போர்ட்டிலையும் தவறுகள் இருக்கலாம், வாப்பாட மகனுடைய செயலுக்கும் இடையில் எந்த மாற்றத்தையும் காண முடியாது. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, நாலாவது கட்டம் தான் குர்ஆனுக்கு போனால், குர்ஆன் என்ன பேசுது? அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஆதாரம் காட்டுது, இன்ன இப்ராஹீம் லஹலீமுன் அவ்வாஹும் முனீப்,
ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஹலீமாக இருக்கிறாங்க, ஒரு சகிப்பு தன்மை உள்ளவராக இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீம் என்றா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தையும் ஹலீம் தான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன பெயரை கொண்டு அழைக்கிறானோ அதே பெயரை கொண்டுதான் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அழைக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், நபியே உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். அல்லாஹ் நபிக்கு நன்மாராயம் சுபச் செய்தி சொல்லுகிறான், உங்களுக்கு இஸ்மாயில் எனும் குழந்தையை தரப்போறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றா அவர் ஒரு ஹலீமாக இருக்கிறாங்க, அவர் ஒரு சகிப்புத்தன்மை உள்ளவராக இருக்கிறார்கள். அன்பானவர்கள், எங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி உண்டாகலாம், ஒரு கேள்வி வரும். வாப்பா ஆலிமாக இருக்கிறாரு, மௌலவியாக இருக்கிறாரு, ஒரு புள்ளை ஆலிமாக இருக்குது, அடுத்த புள்ளை அவர் இன்னும் ஒரு துறையில் இருக்கிறாரு. வாப்பாவை போலதான் பிள்ளை என்றால், வாப்பா ஆலிம் என்றா அத்துணை புள்ளைகளும் ஆலிமாகத்தான் இருக்கணும். வாப்பா மாஸ்டர் என்றா அத்துணை பிள்ளைகளும் மாஸ்டராகத்தான் இருக்கணும். குர்ஆன் அதற்கும் ஆதாரம் சொல்லுது, வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா வஇன்னஹு ஃபில் ஆஹிரத்தி லமினஸ் ஸாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ரெண்டாவது பண்புதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாலிஹான அடியார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாலிஹான அடியாராக இருக்கிறாங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உபஷ்ஷர்னாஹு பிஇஸ்ஹாக நபியம் மினஸ் ஸாலிஹீன், ஹதரத் இஸ்ஹாக்கனும் குழந்தையை உங்களுக்கு நாம் நபியே உங்களுக்கு நாம் நன்மாராயம் சொல்லுகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றா அவர் ஒரு சாலிஹான அடியார். யாரு? ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு சாலிஹான அடியாராக இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பிரிச்சு காட்டுறான். வாப்பாவுடைய ஒரு பண்பை சுமந்தவராக ஒரு புள்ளை இருந்தால் இன்னும் ஒரு பண்பை சுமந்தவராக அடுத்த புள்ளை இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முழுக்க ஆதாரம் காட்டுகிறான். என்னுடைய பாவத்தின் விளைவுதான், என்னுடைய நலவுகளின் விளைவுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குது. அன்பானவர்களே, அன்பானவர்களே, வாப்பாவுடைய பாவம் உம்மாவுடைய பாவம் அது பிள்ளைகளில் மாற்றத்தை உண்டாக்குது. வாப்பாவுடைய நலவு பிள்ளைகளுடைய நலவு பிள்ளைகளில் மாற்றத்தை உண்டாக்குது. அன்பான சகோதரர்களே, ஹதரத் ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவர்களுக்கிட்ட ஒரு தாய் வந்தாங்க, சொன்னார்கள், மௌலானா என்னுடைய மகன் அவர் திருட்டனும் பாவத்தை அதாவது களவெடுப்பதில் அவனுக்கு இன்பமாக இருக்கிறது, அவனுக்கு இன்பம் களவுல தான் இருக்கிறது, இதற்கு என்ன காரணம், எவ்வளவோ புத்தி சொல்லியாச்சு அவன் திருந்திர மாதிரி இல்லை. சொன்னார்கள் மௌலான ஜக்கரியா ரஹிமஹுல்லா, சொன்னாங்க, நீங்கள் அந்த குழந்தையை வயிற்றில் சுமக்கக்கூடிய காலத்தில் எதையாவது நீங்கள் திருடி இருக்கிறீங்களா, நான் எதையும் திருடி இல்லை. சற்று நேரம் யோசித்த பின்னால் அந்த தாய் சொன்ன வார்த்தை தான், நான் வயிற்றில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு திருமண அங்கே போனால் பழைய
தூளை குத்திவிட்டு அந்த தூட்பிக்கை போகணும். ஆனால் நான் அதை மறந்து அதை என்னோடு கொண்டு போய்விட்டேன். அன்பானவர்களே, அதனுடைய விளைவுதான் சொன்னார்கள், உங்களுடைய மகண்ட வாழ்க்கையில திருத்தம் உண்டாகணுமெண்டா, அவன் நல்லவனாக மாறணுமெண்டா, அவனுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல, நீ மாறணுமென்றால் நீங்கள் மாற வேண்டும் என்றார்கள். செய்த இந்த தவறுக்காக வேண்டி நடாத்தப்பட்டுச்சோ அந்த வீட்டுக்காரருக்கிட்ட போயிட்டு அதற்குரிய பரிகாரத்தையும் கொடுத்து, அந்த தாய் அதற்கு பின்னால சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். சொன்னார், இப்ப நான் என்னுடைய மகண்ட வாழ்க்கையில பார்க்கிறேன், அவனுக்கு திருட்டண்டா ஒரு பாவம் இல்லை என்பதாக, ஒரு வெறுப்பான வாழ்க்கையில் காணவில்லை, மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, அந்த வழியால போறாரு. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அந்த வாலிபரை அழைத்து கேட்டாங்க, கண்ணையும் அல்லாஹ் இழந்தவல்லா பொட்டையாக படைத்திருக்கிறான் காரணம் என்பதாக. அந்த வாலி தெரிய அம்மா சொன்னார்கள், இந்த பாவத்தின் உன்னுடைய ரெண்டு கண்ணுடைய பறித்திருக்கிறான், என்னுடைய பாவத்தின் விளைவு என்னுடைய பிள்ளையில மாற்றத்தை உண்டாக்குது, அது தாக்கத்தை உண்டாக்குது. நலவுகள் நான் செய்யக்கூடிய, நான் செய்யக்கூடிய நலவுகள் என்னுடைய பெரிய உயர்வுகள் உண்டாக்கும். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அவர்கள் தஹஜ்ஜுதுடைய நேரம் தொழுகையில் பெண் பிள்ளைகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. சொன்னார்கள், பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் தூங்குறீங்க, நான் இபாதத்தில் இருக்க நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன், அதனுடைய பிரயோஜனம் அன்பானவர்களே நான் செய்ய நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன், அதனுடைய பிரயோஜனத்தை எல்லாம் நீங்கள் தான் அடைவீர்கள். இதை எப்படி நான் விளங்கிக் கொண்டேன் என்றா, என்னுடைய வாப்பா உயிரோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மீனாரு வாப்பும் காலமெல்லாம் நிழலை மாத்திரம் அடைந்தாரு, மரத்துடைய நிழலை மாத்திரம் வாப்பா அடைந்தாவுடைய மௌத்துக்கு பின்னால இருந்த காய்களை நாம் ஆய்ந்து சாப்பிடுகிறோம், நாம் பறித்து சாப்பிடுகிறோம். அன்ப போல சொல்கிறார்கள், நான் செய்ய பிரயோஜனத்தை அனுகூலத்தை நீங்கள் அடைவீர்கள், நலவின் அனுகூலமும் கிடைக்கும், பாவத்தினால வரக்கூடிய பிரதிகூலமும் நாம் அடைய வேண்டிய நிலைமையில் தான் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு தாயுடைய நலவு, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சின்ன காலத்தில் ஒரு முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் குரானை மனனமாக்கி விட்டோம், இப்போ நாங்கள் ஹதீஸை படிக்க வேண்டும், வெளியில் போயிட்டு எங்களுடைய ஊரை விட்டு வெளியில் போயிட்டு ஹதீஸை நாம் படிக்க போகணும், அதற்கு நாங்கள் எங்களோட ஊரை விட்டும் வெளியில போகணும், அதற்கு பெற்றோர்களுடைய அனுமதி வேணும் என்ற கருத்துப்பட நன்றோரும் மசூரா செய்கிறார்கள். மசூரா செய்துவிட்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வந்து தன்னுடைய தாயிடம் கேட்கிறார்கள், ஹதீஸை என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து படிப்பதற்கு வெளியில போக வேண்டும், உங்களுடைய அனுமதியை தாருங்கள். தாய் சொன்னாங்க, மகன் இருப்பதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, ஆனாலும் நீங்க மார்க்கத்தை படிக்க வேணும் தான், அதுக்கு விருப்பம் நீங்க என்னோட இருக்கணும், கூடாது இல்லை, நீங்க எங்க கூடிய அவலமா கல்த்தி படிக்கலாம்,
குர்ஆனை பாடமாக்கியதை போல ஹதீஸையும் படிக்கலாம் என்ற கருத்துப்பட அந்த தாய் சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த தாயுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் மஷூரா செய்த இடத்துக்கு என்ன என்ன நேரத்தில் போகணுமென்று முடிவெடுத்தார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் போகவில்லை, மற்றவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். மார்க்கத்தை படிப்பதற்காக வெளி ஊரை தேடி மார்க்கத்தை படிக்க போனார்கள். அன்பானவர்களே, அவர்கள் மார்க்கத்தை படித்துவிட்டு தன்னுடைய ஊருக்குள்ள நுழைகிறார்கள். இப்போ பேசப்படுது அஹ்மது இப்னு ஹம்பல் என்ற ஒரு ஆலிம் இருக்கிறாரு, அவர்தான் இந்த ஊரில் மிகப்பெரிய ஆளாக இருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருக்கிறாருன்னு மக்கள் எல்லோரும் பேசுகிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சேர்ந்து பேசுகிறாங்க, பாருங்க என்னுடைய மகன், உங்களுடைய மகன் எங்களோட ஊரை விட்டும் வெளியில் போனாங்க மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி. அவர்கள் மார்க்கத்தை படித்து விட்டு எங்களோட ஊருக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த அஹ்மதில் இருக்கக்கூடிய பக்குவம், அந்த பரிசுத்த தன்மை, அந்த அந்த ஸ்பிரிச்சுவலிட்டி பரிசுத்த தன்மை என்னுடைய மகனில் உங்களுடைய மகனில் இல்லை. ஆனால் அவர் வெளியில் போகல, உள்ளூரில் இருந்து கொண்டு தான் மார்க்கத்தை படித்தாரு. நாங்கள் இன்றைக்கு ஆதாரம் பேசுகிறோமே, எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மதரசால குறை காண்கிறோம். ஏன்னா முற்றத்து மல்லிகை மணக்காது, மதரசால புள்ள ஓதாததுக்குரிய காரணம் புள்ளையும் அல்ல உஸ்தாதும் இல்லை. அன்பானவர்களே, என்னுடைய பாவத்தின் விளைவுதான் என்ற பிள்ளைக்கு மார்க்கம் சரியான முறையில் படிக்க கிடைக்கவில்லை. மதரசால குறையில்லை, உஸ்தாதில் பிழை இல்லை, மாணவருடைய தவறும் இல்லை. அன்பானவர்களே, அந்த வாப்பால் ஒரு வாப்பா சொல்கிறாரு, ஏண்ட மகன், உங்களோட மகனுக்கிட்ட பக்குவம் இல்லை, ஆனால் அஹ்மது கிட்ட பக்குவம் இருக்குது. அடுத்த வாப்பா சொன்னார், ஏண்ட மனைவி, உங்களுடைய மனைவி எங்கள் ரெண்டு பேருடைய மனைவிமார்களையும் விட அஹ்மதுடைய தாய் பக்குவமானவள், அவளுடைய தாய் பக்குவமானவள், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாயுடைய பக்குவத்தில் தான் அந்த பிள்ளை பக்குவமாக இருக்குது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களே சொல்கிறார்கள், என்னுடைய தாய் 10 வயதில் என்னை தொழ ஆரம்பிக்க வைத்தார்கள். என்ன தொழுகை? தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டுவார்கள் தாய். தாயும் தஹஜ்ஜத் தொழுத பின்னால நாங்கள் சுபகுடைய சுன்னத்து தொழுது. என் தாய் சுபக தொழுது விட்டு பள்ளிக்கு அழைத்து கொண்டு போய் தாய் பள்ளிவர்களே தாய் பள்ளி கொண்டிருப்பார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றாங்க, எது வரைக்கும் எனக்கு தஹஜ்ஜத் தொழுது வெளியாக ஆகுது, யூரின் பாஸ் ஆக வேண்டிய துவாரத்தம் வெளியாகுது, அடிக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், அடி வைத்து அடிக்கப்பட்டார்கள். இந்த ரஹிமஹுல்லா அவர்களாக அஹ்மது இப்னு ஹம்பல் பாடத்தை படித்து தாரார்கள். அன்பானவர்களே, நேயர்களே, கட்டத்தில் குறை கூறுவதல்ல, நாங்கள் செய்ய வேறினால் எங்களுடைய குல இதை போலதான் வாப்பா பேசாத வார்த்தையை பேசாத வார்த்தையை தந்தை பேசாத வார்த்தையை பிள்ளை நாங்கள் சொல்றோம் கெட்டது அது பழைய தபலீகில் இருக்கக்கூடிய மூத்த மக்கள் சொல்ல
வார்த்தை அல்ல, அது கேட்கிறவர்களே. நாங்க வீட்டில் சலாம் மனைவியை விட்டுட்டு போலாம் அவர்களை ஹாஜர் அலைய சலாத்து வஸ்ஸலாம் கேட்ட கே ஹதரத் ஹாஜர் ஹதரத் ஹாஜர் அல்லாஹு அமரக்கீங்களே அமரக பிஹாதா கேட்ட கேள்வி இது அல்லாஹ்வுடைய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கிறது. அதை விளங்கப்படுத்த குலம் ஹதரத் இப்ராஹிம் அலைய சலாத்தை பார்த்து இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதாக அவங்க போய்விட்டார்கள். பெய்து 9 அல்லது 12 ஹதரத் இப்ராஹிம் அலைஹி மகனை பார்த்துட்டு வாங்க என்றுதான், மகனை அறுத்துட்டு வாங்க. இப்ராஹிம் அலைஹி சலாம் வரக்கூடிய வழியில இடையில தூக்கம் மிகைத்து தூங்குகிறார்கள். அல்லாஹுடைய சோதனையின் உச்ச கட்டத்தில் தான் கனவுல காட்டப்படுது. அறுப்பதை போல அருங்கல்ல, அறுக்கிறத மாதிரி நபியுடைய கனவு வகையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இப்போ ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மகனை அழைக்கிறார்கள். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னுடைய அருமை மகனே. அன்பானவர்களே, ஒரு பிள்ளையை அழைக்கிற சந்தர்ப்பத்தில் வேற வார்த்தைகளை கொண்டு அழைத்தால் புள்ளை அதை செவி மடுக்காது. அழகான முறையில் யா புனைய என்னுடைய அருமை மகனே, உங்களை நான் அறுப்பதை போல கனவு கண்டேன். அல்லாஹ் அறுக்க சொல்லல, ஆனால் நபியுடைய கனவு வஹி சொன்னார்கள், அறுப்பதை போல கனவு கண்டேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய ஐடியா என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அன்பானவர்களே, புள்ள சொல்லணும், நீங்க யாருன்னு கேட்கணும். பாப்பா 12 ஆண்டுகளுக்கு பின்னால அல்லது 9 ஆண்டுகளுக்கு பின்னாலண்டா நீங்க யாருன்னு கேட்கணும். அல்லது அறுப்பதை போல கனவு கண்டா நான் ஏன் வாப்பா அறுக்கப்படணும், அல்லது அறுங்க அல்லது அறுக்க வானம். ஒரு க்வெஸ்சன் மார்க்குக்கு புள்ள ஒன்று பதில் கொடுக்கணும், அல்லது பதில் கொடுக்க விளங்கலன்னா அதுக்கு மறு கேள்வி புள்ள கேட்கணும். ஒன்றும் இல்லை சொன்னாங்க, கால யாபத்தி ஃபால் மா துமர் சதஜிதூனி இன்ஷா அல்லாஹு மின ஸாபிரீன். சொன்னார்கள், வாப்பா ஏவப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அருங்கன்னு சொல்லவும் இல்லை, ஏவப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள். அமரக்க பிஹாதா, மனைவி கட்டளையா என்று கேட்டார்கள். மகன் சொல்றாரு, அல்லாஹுடைய கட்டளை, அதை நிறைவேற்றுங்கள் வாப்பா, நான் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன். அன்பானவர்களே, தாயில அல்லாஹ்வுடைய கட்டளையை பத்தி பேசி பேசி அந்த புள்ளையுடைய உள்ளத்தில் பதிந்தது அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் இன்பம் கண்டதுதான். அன்பானவர்களே, தாய் பேசாத வார்த்தையை புள்ளை பேச மாட்டாது, தந்தை பேசாத வார்த்தையும் பிள்ளை பேச மாட்டாது. எந்த அளவுக்கெண்டா எந்தளவுக்குண்டா அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் பெருநாளுடைய காலத்தை அண்மித்திருக்கிறார்கள். நாங்களும் பெருநாளை அண்மித்திருக்கிறத போல அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மனைவி சொல்கிறாங்க, நானும் நீங்களும் பெருநாளுடைய நாளில் எப்படி இருந்தாவது சமாளிக்கலாம், சாப்பிட்டு அல்லது சாப்பிடாம எப்படியாவது சமாளிக்கலாம். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, யாருக்கிட்டையாவது கடன் எடுத்து கொண்டு வாங்க, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆடைகளை தைத்து போடுவோம், அல்லது பெருநாளுடைய நாளிலையாவது கொஞ்சம் ஆக்குவோம், பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடை கொடுப்போம்,
பக்கத்தில் உள்ளவங்க ஊரில் உள்ளவங்க ஆடையோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களோட பிள்ளைகள் பழைய ஆடையோட ஆடை இல்லாமல் இருப்பது அது நல்லமில்லை என்ற கருத்துப்படி அந்த பக்குவமான தாய், அன்பானவர்களே, அந்த தாய், அந்த பெண்மணி அவர்கள் தன்னுடைய கணவருக்கிட்ட ஒரு அறிவுரையாக பேசுகிறாங்க. சொன்னார்கள், நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்குறதில்லை. அப்படி என்றால் உங்களுடைய சம்பளத்தில் முற்பணமாக எடுத்து கொண்டு வாங்கலேன், சம்பளத்தில் அட்வான்ஸாக எடுத்து கொண்டு வாங்க. அவர்கள் கேட்ட கேள்வி, அன்பானவர்களே, உதாரணத்துக்கு சம்பளம் வாங்குவதற்கு இன்னும் 15 நாள் இருக்கிறதுண்டா? உதாரணமாக 15 நாள் சம்பளம் வாங்குறதுக்கு இன்னும் நாள் இருக்கிறது, அதற்குள்ள நீ சம்பளத்தில் அட்வான்ஸ் எடுத்துக்கொண்டு வர சொல்கிறாயே, இந்த 15 நாளுக்குள்ள 15 நாளும் நான் உயிரோடு வாழ்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அன்பானவர்களே, வாப்பாவுடைய பேச்சு என்ன மௌத்தை பற்றி? வாப்பா மௌத்தை ஞாபகமூற்றாரு. அன்பானவர்களே, வாப்பா பேசக்கூடிய வித்தியாசமான வார்த்தைய, வித்தியாசமான சிந்தனைய எங்களோட பிள்ளைகளும் பேசுவாங்க. அன்பானவர்களே, இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சம்பவத்தை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேரை மாறிவிட்டது, அஹமது இப்னு ஹம்பல் அல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய தந்தை தான் அப்துல் அசீஸ். அவர்கள் யாருக்காவது தர்மம் கொடுத்தால், தர்மத்தை பெற்று கொண்டவரை அவரை அழைத்து அவருக்காக துவா கேட்பாங்களாம், அவருக்காக துவா செய்வாங்களாம், அவருக்காக துவா செய்வார்கள். அந்த மக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் தானே உங்களுக்கு துவா கேட்கணும், நீங்கள் எங்களுக்கு துவா கேட்குறீங்க, நீங்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்காக துவா கேட்குறீங்க. சொன்னார்களாம், நான் தந்ததை நீங்கள் வாங்கவில்லை என்றால் நான் எப்படி மக்களுக்கு உபகாரம் செய்வது? அதனால் நீங்கள் வாங்கியவங்க தான் சிறந்தவங்க என் அவர்களுடைய வித்தியாசமான சிந்தனை. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லால எப்படி வித்தியாசமாக பேசுகிறாங்கன்னா, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துவா கேட்டிருக்கிறாங்க, சக்ராத்துடைய வேதனையை இலேசாக்குவாயாக, சக்ராத்துடைய வேதனையை இலேசாக்குவாயாக என்று அன்பு நபி அவர்களும் துவா கேட்டிருக்க போக்கல்ல. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் துவா கேட்பார்களாம், யா அல்லாஹ் என்னுடைய சக்கராத்தை கஷ்டமாக்குவாயாக. மக்கள் கேட்பாங்க, நபியவர்களே சக்கராத்துடைய வேதனையை லேசாக்கும்படி துவா கேட்டிருக்க போக்கல்ல, நீங்க ஏன் கேட்கிறீங்க சக்கராத்தை கஷ்டமாக்கும்படியாக? சொன்னார்களாம், அல்லாஹ் ஒரு மனிதனை சுத்தமாக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பம்தான் அவருடைய சக்கராத்தாக இருக்கிறது, அதிலேயாவது அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்தி என்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டுமே. அன்பானவர்களே, வாப்பாட சிந்தனையைப் போல பிள்ளையுடைய சிந்தனையும் இருக்கிறது, வாப்பாட பேச்சு மௌத்த பத்தி. ஒரு நாள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாட மூத்த மகன் அவர் வீட்டில் இருக்கிறாரு, மசாஹிம் என்ற அந்த நிதிக்கு பொறுப்பானவர். அவர் போயிட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா கிட்ட சொன்னாங்க, எனக்கு 11 ஆண் குழந்தைகள், அவர்களுக்கு நான் சொத்துக்களை சேகரித்து விட்டேன், உங்களுக்கும் 11 ஆண் பிள்ளைகள் இருக்கிறது, வேறு ரிவாயத்துகளில் அதை விட கூடவும் இருக்கிறது என்பதாக வந்திருக்கிறது, ஆனால் இந்த இடத்துல 11 ஆண் குழந்தைகள், இவர்களுக்காக நீங்கள் எதை சேகரிச்சிருக்கிறீங்க? சொன்னார்களாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, எனக்கு மக்கள் அன்பளிப்பாக தந்த ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை இவர்களுக்கு
இவர்களுக்குரிய வாரிசாக விடணும். ஆனாலும் அதை நான் என்னுடைய லுகருடைய தொழுகைக்கு பின்னால் நான் அதை வக்ஃபு செய்ய போகிறேன். அவர்களுக்கென்று இருப்பது ஒரே ஒரு தோட்டம்தான், ஒரே ஒரு பேரிச்சம் தோப்புத்தான். சொன்னார்கள், இப்போ ஹைலுலாவுடைய நேரம். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், யாரு ஹைலுலா தூங்கலையோ ஷைத்தான் அல்லாத அத்துணை படைப்புகளும் இந்த தூக்கத்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஷைத்தான் அல்லாத அத்துணை படைப்புகளும் இந்த நேரத்தில் தூங்குது. அப்போ தூங்காதவர்கள் எல்லாம் யாரு? ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள். ஹஜ்ரத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதுதான், இந்த உம்மத்து நலவை இழந்தார்கள் தஹஜ்ஜத்தை விட்டதாலும் ஹைலுலா தூக்கத்தை விட்டதாலும். அன்பானவர்களே, அமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடன் இவர் பேசிவிட்டு அவருடைய மகனுடைய வீட்டுக்கு போனார். சொன்னார், மகனை பார்த்து உங்களோட வாப்பா கிட்ட நான் போய் வந்திருக்கிறேன். உங்களோட வாப்பா சொன்னார்கள், உங்களுக்கென்று ஒரு தோப்பு இருக்கிறதாம், அதை துஹருடைய தொழுகைக்கு பின்னால் வாப்பா வக்ஃபு செய்ய போகிறாராம். மகன் கேட்டார், லுகருக்கு பின்னாலையா? சொன்னாங்க, ஆம். அவர் ஆவேசம் அடைந்து எலும்பி சொன்னார், வாங்க வாப்பா கிட்ட போவோம். ரெண்டு பேர் வேகமாக வந்தா செக்யூரிட்டி சொன்னார், சத்தம் போட வேணாம், அந்த மனிதர் இந்த நேரத்தில் மாத்திரம்தான் தூங்குவார், அந்த தூக்கத்தையும் நீங்கள் கெடுத்து விட வேணாம். அவர் இரவில் தூங்குறதில்லை, அவர் இரவில் இபாதத்தில் இருப்பார். அவர் தொழுகையில் திலாவத்தில் இஸ்திக்ஃபாரில் தௌபால் இருப்பார். ஆனால் இந்த நேரம் தான் தூங்குகிற நேரம், அவர் சத்தம் போட வேணாம். சத்தத்தில் தூக்கத்திலிருந்து முழிச்சு அமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா மகனை அழைத்து கேட்டாங்க, மகன் என்ன விடயமாக வந்தீர்கள்? சொன்னாங்க, வாப்பா உங்களுக்கு ஒரு தோப்பு இருக்கிறதாம். சொன்னார்கள், ஆம் இருக்கிறது, அதை லுகருக்கு பின்னால் நீங்கள் வக்ஃபு செய்ய போறீங்களாமே. ஆம் மகன். சொன்னார்கள், வாப்பா அன்பானவர்களை நாங்கள் பேசுகிறோம் தானே, வாப்பா 8 அடி பாய்ஞ்சால் புல்லை 16 அடி பாயும் என்று. இங்கேயும் பாஞ்சது புல்ல. சொன்னார்கள், வாப்பாவை பார்த்து, வாப்பா லுகருடைய தொழுகைக்கு பின்னால் வக்ஃபு செய்ய போறீங்களே, லுகர் வரைக்கும் நீங்கள் உயிரோடு வாழ்வதற்கு என்ன உத்தரவாதம்? அன்பானவர்களே, அங்கே வாப்பா 15 நாளை பற்றி பேசுகிறாரு, மகன் இங்கே 15 நிமிஷம். அது உங்களுக்கு யார் வாக்குறுதி அளித்தது? நீங்கள் மௌத்தாகாமல் இருப்பதற்கு என்ன உத்தரவாதம்? அதனால் இப்போவே அந்த சொத்தை வக்ஃபு செய்திருங்கள். அன்பானவர்களே, மிகப்பெரிய பாடம், இப்போவே நீங்கள் வக்ஃபு செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த விடயத்தில் எவ்வளவு பெரிய வீக்காக இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானா? அல்லாஹு அக்பர். அன்பான சகோதரர்களே, வாப்பா உம்மா செய்யாத பாவத்தை எங்களோட பிள்ளைகள் ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள். வாப்பா செய்யாத பாவத்தை புல்லை செய்ய மாட்டாது, உம்மா செய்யாத பாவத்தை புல்லை செய்ய மாட்டாது. குர்ஆன் பேசுது, குர்ஆன் பேசுது, கால சன்னா யகூனு லி வலதுன் வலம் யம்சஸ்னி பஷர் வலம் அகு பகியா. ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டு கூட பார்த்ததில்லை, அப்படியான எனக்கு எப்படி வயிற்றில் குழந்தையை நான் சுமக்க நேரிட்டது? நான் எப்படி வயிற்றில் ஒரு குழந்தையை சுமக்கிறேன், எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டு கூட பார்த்ததில்லை, விபச்சாரம் செய்யவும் இல்லை, எப்படி எனக்கு குழந்தை?
நான் ஹலாலாகவும் செய்யவில்லை, ஹராத்திலையும் செய்யவில்லை, எனக்கெப்படி குழந்தை என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், கால கதாலிக் மரியமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது அப்படித்தான். அன்பானவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் நிறைய பேசுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஒரு ஈச்சம்பழம் மரத்தடியில் போனார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லிவிட்டு அவர்களுக்குரிய ஈச்சம்பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான், மரியமே இந்த குழந்தைய கையில் எடுத்து கொண்டு ஊருக்குள்ளே போங்க, யாராவது உங்களோட பேச வந்தா ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா, ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஊருக்குள்ள குழந்தை எடுத்து கொண்டு போங்க, யாராவது பேச வந்தால் உங்களோட நீங்கள் சொல்லுங்கோ, நான் இன்றைக்கு நேர்ச்சையாக இருக்கிறேன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், மௌன விரதமாக நேர்ச்சையான நோன்பிருக்கிறேன், நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன், இன்றைக்கு நோன்பாளி என்பதாக. அந்த காலத்தினுடைய நோன்பு அது மௌன விரதத்திலையும் ஆக இருந்துச்சு, மௌன விரதமாக இருந்துச்சு, யாரோடையும் பேச மாட்டாங்க. அன்பானவர்களே, இப்படி சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் அட்வைஸ் சொல்லி ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். அங்கே ஊருக்குள்ளே போனால் மக்கள் கேட்கணும், நீ திருமணமாகாமல் இருந்தவள் நீ எப்படி குழந்தையை பெற்றெடுப்பாள், அல்லது இதென்ன பாவம், இதென்ன கர்மம், இதென்ன செயல், நீ இப்படிப்பட்டவளாக இருக்கிறாயே, நீ ஒரு பாவியாக இருக்கிறாயே, எங்களோட ஊருக்குள்ள நுழையவானம், நீ ஊரை விட்டு போ என்றெல்லாம் கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டிய மக்கள் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அன்பானவர்களே, அவர்கள் கேட்டாங்க, யா உஹ்த ஹாரூன், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரியே, மா கான அபூகி இம்ரா அஸ்வீன் வமா கானத் உம்முகி பகியா, மரியமே குழந்தை பெற்றெடுப்பதென்றால் திருமணம் முடித்து பெற்றெடுக்கலாம், அல்லது விபச்சாரம் செய்துதான் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் நீ திருமணம் முடிக்கலை, ஆனால் நீ குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாய். இதற்குரிய காரணம், நீ விபச்சாரம் செய்துதான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இதை அவர்கள் எவ்வாறு கேட்டார்கள் என்றால், உண்ட வாப்பாவை உண்ட உம்மாவை நாங்கள் காரம் செய்ய, இப்படியான தாரை நீ திருமணம் முடிச்சு பெற்றெடுக்க என்றால் நீ செய்துதான் இந்த குழந்தை பெற்றெடுத்திருக்கணும். இந்த தவறை உண்ட வாப்பா உண்ட உம்மா செய்யல, தவறை செய்யலே பாடம், இந்த பாவத்தை ஏண்ட புல்லை மாட்டாது, செய்யாத பாவத்தையும் எங்கட பிள்ளைகள் எங்கட செய்ய மாட்ட பாவம், முன்னோர்கள் பன்னோர்கள் எப்படியோ ஆண் பேசுது. வதுகுர் ரஹீம இன்னஹு, அல்லாஹ் சொல்ற நபியே, அவர்களுடைய ஒரு உண்மையாக அவர் நம்பிக்கைக்குரியவர். அழைத்தார்கள் யூசுப் தீக், பேரனுக்கும் சித்தி, பின்னோர்களும் இருப்பார்கள். பக்கம் திரும்பினார்களோ நம்பிக்கை வஸ்துகளிடம்தான் உதவியை தேடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்ட பின்னால, இப்ராஹிம் அருப்புல போடப்பட்ட பின்னால அவர்கள் அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் கிணத்தில அங்கேயும் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொல்கிறார்கள், என்னுடைய இந்த முட்டங்காலுடைய வருத்தத்தை அல்லாஹ் தான் நீக்கவே.
அப்பாவும் அதுக்கும் போறாரு, பேரனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்க கூடியவராக இருக்கிறாங்க. எப்படியான மன்னிப்பெண்டா? குர்ஆன் பேசில் கிதாப் இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீக நபிய்ய இத் கால லி அபி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யுபஸ்ரி அன்க தி இன்னி கத் ஜால் மி மா லம் யஅதிக ஃபத்தபஅனி ஃபவிய யா அபதி லா த இன்ன ஷைத்தான கான லில் ரஹ்மான் யஸியா يَا أَبَتِي إِنِّي أَخَافُ أَنْ يَمَسَّكَ عَذَابٌ مِّنَ الرَّحْمَنِ فَتَكُونَ لِلشَّيْطَانِ وَلِيًّا إبراهيم عليه السلام تنوري تندك سيئ پوغرار گل إذيهم پڑپو إبراهيم عليه السلام تنوري اُلَغَتِّلَ نَلَّ پَدِيَاهَ وَالَنُ مَنْدِي آسَي پَدِكَرَارْ گل மௌத்துக்கு பின்னாலேயும் நல்லபடியாக வாழணும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள். நலவு செய்ய துடிக்கக்கூடிய மகனுக்கு, நலவு செய்ய துடிக்கக்கூடிய மகனுக்கு வாப்பா சொல்றாரு, கால அராகிபு இப்ராஹிம் தந்தை நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ விடலண்டா உன்னை கல்லால அடிச்சு கொள்ளுவேன், இனி என் கண்ணில முழிக்கும் ஊற விட்டு போய். இந்த கருத்துப்பட வாப்பா பேசுறாரு, வாப்பா அநியாயம் செய்ய துடிக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால ஸலாமுன் அலை சாந்தி உண்டாகட்டும், வாப்பா உங்களுக்கு சாந்தி. அன்பானவர்கள், வாப்பாக்கு பெற்றார்கள், கால ஸலாமுன் அலை உண்டாகட்டும் மாறட்டும் என்று துவா கேட்கிறார்கள். இப்ராஹிம் செய்தாரோ அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதே வார்த்தாவிக்கிறான். நாம் எதை கொண்டு இயேசுவோமோ பெற்றோர்களை அதற்காக நாங்கள் ஒரு காலம் எங்கட புள்ள அந்த கேட்பாரு அந்த மூளை இல்லாதவனா? அன்பானவர்களே, அநியாயம் செய் உபஹாரம் இப்ராஹிம் ஃபிரூலக ரப்பி இன்னஹு கான நபி ஹஃபியா, மன்னிக்க கூடியவன் இரக்கமுள்ளவன், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு. வர்களே, அநியாயம் செய்யக்கூடிய வா கேட்கிறாரண்டா, உபஹாரம் செய்யக்கூடிய செய்தவருக்கு நாங்கள் அந்த விடயம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அநியாயம் செய்யக்கூடிய தந்தைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாத்தட்டு அவருடைய சகோதர அநியாயம் செயல்களை சந்திக்க போக்கள் அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை உயர்த்திருக்கிறான், எங்களை விட உங்களை நாங்கள் இழிவானதற்குரிய காரணம் நாங்கள் செய்த தவறுகள். ஹதர் அலைக்கும் யௌம் ரஹீமீன், இன்றைய நாள் ஏனென்றா நீங்கள் தவறுதான் என்று நான் உணர்ந்தேனோ விட்டேன் உங்களை. யஃபீமீன், அவன் இரக்கமுள்ளவன். மஆதல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறுக்கு அழைக்கிறாள், கதவுகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, தவறுக்கு அழைக்கிற கால மஆதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பூட்டப்பட்ட கதவை நோக்கி ஓடுகிறார்கள், அல்லாஹ்வோடு தொடர்பாகிறார்கள். ஹதரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் அங்கே மாட்டப்பட்டிருக்கிறார்கள்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் சொல்லுது வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்மபிஹா, அவ ஆசை கொண்டதை போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் ஆசை கொண்டிருப்பார்கள். லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் அவர்களை பாதுகாத்தது. அந்த தவறை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தானே, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான். சொல்கிறார்கள், வமா உபர்ரியு நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிசு இல்லா மா ரஹிம ரப்பி, நான் சுற்றவாளி நல்லவன் இல்லை, அப்படி நான் சொல்லவில்லை. அந்த பாவத்தை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்றால் அது அல்லாஹுடைய ரஹ்மத்து தான் என்னை பாதுகாத்துச்சுது என்பதால் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரத்தை கண்டு ஓடுகிறார்கள். பாவத்தினுடைய சந்தர்ப்பத்தில் கஷ்டத்தில் அல்லாஹிடத்தில் உதவி தேடுகிறார்கள். அதில் சாரா அலைஹிஸ்ஸலாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு தொடர்பாகிறார்கள். அவர்கள் அந்த தவறை செய்யாமல் தன்னை பாதுகாத்து கொள்கிறார்கள். முன்னோர்கள் செய்யாத பாவத்தை பின்னோர்கள் செய்ய மாட்டார்கள். முன்னோர்கள் செய்யாத தவறை செய்தவர்களை எங்களுடைய குடும்பத்தில் அல்லாஹ் நுழைவிக்க மாட்டான். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி முழு மதினாலையும் பேசப்படுது. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இட்டு கட்டப்பட்ட செய்தி பேசப்படுது. ஆனாலும் அன்பானவர்களே, இதை முடித்து கொள்ள முடியாது, முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் சுருக்கமாக பேசிக்கொண்டு போகிறேன். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டு கட்டுகிறார்கள். முழு மதினாவும் பேசுது. நபி அவர்களுக்கும் ஒரு முடிவெடுத்து கொள்ள முடியாது. ஆனால் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி கேட்டாங்க அன்பு நபி அவர்கள். அவர்களுடைய வார்த்தை தான் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை உண்டாக்கியது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை, ஒரு இப்படியான தவறை செய்யக்கூடிய பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் முடித்து தருவானான்னு கேட்டாங்க. அப்படி என்றால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பரம்பரை, என்னிலிருந்து என்னுடைய வாப்பாவுடைய பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும், என்னுடைய பரம்பரை உம்மால இருந்து என்னுடைய பரம்பரை ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும், இந்த ரெண்டு பரம்பரையிலையும் ரெண்டு நசபுலையும் அன்பானவர்களை ரெண்டு வம்சத்திலையும் விபச்சாரம் நடந்ததில்லை. அப்படி இருக்க போக்கல்ல, எப்படி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தில் நுழைவிப்பான், உங்களுக்கு திருமணம் முடிச்சு தருவான் என்று கேட்டாங்க. ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்தினித்தனம் உள்ளவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஐந்து விதமான பாவத்தை செய்யவில்லை. முதலாவது விபச்சாரம், ரெண்டாவது கொலை, மூணாவது மதுபானம். எந்த சிலைக்கு முன்னாலையும் போயிட்டு சிரம் பணிஞ்சில்லை, தலையை சாச்சில்லை. ஐந்தாவது தான் அவர்கள் இசையை கேட்டில்லை. அன்பானவர்களே, எப்படி ஆணும் நுழைய மாட்டார், எப்படி பெண்ணும் நுழைய மாட்டாங்க, ஆணும் நுழைய மாட்டாரோ அதை போல பெண்ணும் எங்களுடைய பரம்பரையில் எந்த தவறை எங்களுடைய பரம்பரை செய்யவில்லையோ அந்த தவறு செய்தவர்களை அல்லாஹ் நுழைவிக்க மாட்டான். அன்பானவர்களே, இந்த கட்டத்தில் தான் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் எல்லோருக்கும் உபகாரம் செய்துவிட்டேன், ஹதரத் உமருக்கு மாத்திரம் உபகாரம் செய்யவில்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் எல்லோருக்கும் உபகாரம் செய்துவிட்டேன், அபுபக்கருக்கு நான் உபகாரம் செய்யவில்லை. கணவன் எப்படியோ மனைவியும் அப்படித்தான். நபியவர்கள் உபகாரத்தை அதிகமாக செய்யக்கூடியவர்கள். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட உபகாரி என்றால் சொல்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்கு ஆணத்தை அல்லது பானத்தை கொடுத்தனுப்பினால்
அடிமைக்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பெண் அதை வாங்கியதும் என்ன துவா கேட்கிறாளோ அதை கேட்டு கொண்டு வா, அதை பாடமாக்கி கொண்டு வா. அதே வார்த்தையை ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சொன்னால் அவர்கள் சொல்லுவாங்க, அதே வார்த்தையை கொண்டு திரும்ப அந்த பெண்ணுக்கு துவா செய்துவிட்டு அல்லாஹிடத்தில் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் அந்த பெண் எனக்கு செய்த உபகாரத்துக்கு நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன். அன்பானவர்களே, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த அளவுக்கு உபகாரி, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் அடக்கப்பட இருக்கக்கூடிய அந்த கபரிஸ்தானை உமர் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சொன்னார்கள், யா அல்லாஹ் இதுவரைக்கும் எனக்கு உபகாரம் செய்த அத்துணை பேருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன், ஆனால் உமரை தவிர அவர் எனக்கு செய்த உபகாரம் என்னென்றா அவருடைய வார்த்தையால் தான் அல்லாஹ் நபியவர்களை தெளிவாக்கினான். சபபாக நாம் பேசக்கூடிய உமர் ரழியல்லாஹு வார்த்தையின் மூலம்தான் நபி அவர்களை அல்லாஹ் தெளிவாக்கினான். அவர் செய்த உபகாரத்துக்கு நான் அவருக்கு எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் செய்யவில்லை, ஆனால் இப்பொழுது நான் அவர் செய்த உபகாரத்துக்கும் நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன். இந்த துனியாவில் நான் யாருக்கும் பிரதி உபகாரம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை என்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே வார்த்தையைத்தான் பேசுகிறாங்க, அது வேற தலைப்பு. கடைசியாக அன்பானவர்களே, கடைசியாக ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்போ நாங்கள் யோசிக்கலாம், என்னுடைய பிள்ளை கெட்டு போய்விட்டது, எங்களுடைய பரம்பரை அது சரியில்லை, இப்போ நான் எப்படி திருத்துவது, பரம்பரை அது முடிங்கிவிட்டது, ஆனால் என்னிலிருந்து நான் ஆரம்பிக்கலாம், எனக்கு பிறகு வரக்கூடிய பரம்பரையை நல்லவர்களாக மாற்றலாம், எப்படி மாற்றலாம்? ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதுதான் இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலம் நாம் அடைய வேண்டியது, ரமலானுடைய மாதத்தின் மூலம் அடைய வேண்டியது இப்போ நாங்கள் பேச இருக்கக்கூடியது தான். ரமலானுடைய மாதத்தை கொண்டு அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனை அழைத்து சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபி ஸமாவாதி அவ் ஃபில் அர்தி யாத்தி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். சொன்னாங்க, என்னுடைய அருமை மகனே, நீ வானத்திலேயாக இருக்கலாம், அல்லது பூமியிலேயாக இருக்கலாம், அல்லது கல் மலைக்குள்ளேயாக இருக்கலாம், எங்கே தான் பெய்ட்டு ஒரு நலவாக இருக்கலாம், ஒரு கெடுதியாக இருக்கலாம், எதை நீ செய்தாலும் அல்லாஹ் கயாமத்துடைய நாளில் உனக்கு முன்னால் கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுவான். நீ நலவு செய்தாலும் கொண்டு வருவான் அல்லாஹ், கெடுதி செய்தாலும் அல்லாஹ் கொண்டு வருவான். நாங்கள் எங்கட பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணது எப்படி என்றா, நீ அடுத்த வீட்டில் போயிட்டு சினிமா பார்க்க வானாம், நீ சினிமா பார்த்தால் உனக்கு நான் கொச்சிக்காய தீட்டுவேன், அல்லது கட்டி வைத்து அடிப்பேன். வாப்பா பிள்ளைக்கு ஊட்டுறாரு தன்னுடைய கட்சை, வாப்பா பிள்ளைக்கு ஊட்டுவது தன்னுடைய பலத்தை, தன்னுடைய தைரியத்தை, தன்னுடைய பயத்தை. அன்பானவர்களே, இங்கனைக்குள்ள ஒரு கேள்வி என்னண்டா, என்னுடைய பயத்தை நான் பிள்ளைக்கு ஊட்டினால் நான் இருக்க போக்கல்ல அந்த புள்ளை அந்த தவறை செய்ய மாட்டாது, நான் இருக்க போக்கல்ல இந்த புள்ளை அந்த எந்த தவறையும் செய்ய மாட்டாது. ஏன்? என்னுடைய பயம், நான் இல்லாமல் போனால் அந்த புள்ளை தவறை செய்வாரே, நான் இல்லாமல் போனால் அந்த புள்ளை அந்த தவறை செய்வாரு. அப்படி என்றால் என்னுடைய பயத்தை கொடுத்தால் நான் இருக்க போக்கல செய்ய மாட்டாரு, நான் இல்லாமல் போனால் அந்த தவறை மீண்டும் செய்வாரு. அதற்குத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பயத்தை பிள்ளைக்கு ஊட்டுறாங்க.
நான் இருந்தாலும் நான் இல்லாவிட்டாலும் என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருப்பான் என்றால் அந்த தவறை ஒரு நாளும் செய்ய மாட்டான். ஏன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இருக்கும் என்றால், தக்குவா இருக்கும் என்றால் அந்த பாவத்தை பிள்ளை செய்ய மாட்டாது. அதுலேயும் இன்னிமொரு விடயம் என்னவென்றால், ஏண்ட மகன் எனக்கிட்ட 1000 ரூபா கேட்டால் எனக்கிட்ட இருக்கணும் என்னுடைய மகனுக்கு கொடுப்பதற்கு, எனக்கிட்ட இல்லாமல் நான் எப்படி கொடுப்பது? ஏண்ட பிள்ளைக்கு தக்குவாவை கொடுக்க முன்னால் நான் தக்குவாதாரியாக மாற வேண்டும். பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட நீங்கள் வாழ்ந்து காட்டினால், யார் எவ்வளவு கூட பேசுகிறாரோ அவ்வளவு கூட வாழ்க்கையில் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. பேசுவதை விட வாழ்வது தான் மிக சிறந்தது. சங்கையான் ஆலிம் மௌலானா இஸ்மாயில் ரஹிமஹுல்லா அவர்கள் வாழ்ந்ததைப் போல, மஹ்ரூஃப் ஹசரத் வாழ்ந்ததைப் போல, அலியார் ஹசரத் வாழ்ந்ததைப் போல, அப்துல்லா ஹசரத் வாழ்ந்ததைப் போல, இவர்கள் எல்லாம் பேசுவது கொஞ்சம் ஆனால் வாழ்க்கையில் இருந்துச்சு. இந்த நாட்டுடைய மிக முக்கியமான ஆலிம்கள் உலமாக்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அன்பானவர்களே, கொஞ்சமாக பேசுவோம், அதிகமாக வாழ்க்கையில் காட்டுவோம். அன்பானவர்களே, கடைசியான ஒரு விடயம் என்னவென்றால், நான் இந்த உள்ளத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய விடயம்தான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு வாழ்க்கையில் இருந்தும் கூட தன்னுடைய மகனுக்கு வாழ்ந்து காட்டி அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டுகிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்றா, எனக்கு ஒரு ஆசை எப்படி என்றால், சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் பேசணும், நீங்களும் பேசணும். எப்படி? நீங்கள் எங்களை போல ஆகுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் அபயமளிக்கப்படுவீர்கள், நீங்கள் சாந்தமாக இருப்பீர்கள். அதே போல ஒரு வார்த்தையை நாங்கள் எப்போ பேச போகிறோம்? எந்த வாப்பா இருக்கிறாரு, மகனே நீ உலகத்தில் வாழ்ந்தால் என்னை போல நல்லவனாக வாழணும். எந்த வாப்பா கேளும், மகனே நீ உலகத்தில் வாழ்ந்தால் என்னை போல நல்லவனாக வாழணும், நான் வாழ்ந்ததை போல நீ வாழணும். எந்த வாப்பாக்கு தைரியம் இருக்குது? எந்த மகன் சொல்றாரு, ஏண்ட மகனும் சொல்லணும், உங்களுடைய மகனும் சொல்லணும், நான் வாழ்ந்தால் என் வாப்பாவை போல நான் வாழணும். வாப்பா சொல்லணும், மகனே என்னை போலதான் நீ வாழணும் நல்லவனாக. பிள்ளை சொல்லணும், நான் உலகத்தில் வாழ்ந்தால் என்னுடைய வாப்பாவை போல வாழணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படியான பெற்றோர்களாக என்னையும் உங்களையும், அப்படியான பிள்ளைகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.